சோதிச்சு பார்க்கணும் அவங்கள. ஏன்னா மனிதனுக்கு ஐ ப்ரொஃபஸ் அலாட். நான் ஒரு சின்ன ப்ராஃபஸ் சொல்கிறேன், ராஜேஷ் எனக்கு டெஸ்டிமனி. நாங்கள் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம் அந்த வருஷ கடைசியில், பிட்வீன் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். நாங்கள் எல்லா ஊழியக்காரங்களும் நான் அதில் ப்ராஃபஸி பண்ணேன், இந்த வருஷம் நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேர் டாப்பர்ஸ் ஆகுறது கத்தர் சொல்கிறாருன்னு ஐ ப்ரொஃபஸர். போன வாரம் எனக்கு அங்கேருந்து ஒரு நியூஸ் வந்தது, ஒரு ஆர்டினரி ஃபேமிலி, அவர் ஹீவன் டூ இஸ் லீடர் பட் வெரி டீப் டவுன் ஒரு வில்லேஜில் இருக்கிற பிள்ளை. இந்த போன வாரம் எனக்கு மெசேஜ் வந்தது, யூபி கவர்னர்கிட்ட இங்கிலீஷில் ஃபஸ்ட் மார்க் வாங்கி ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கி மெடல் வாங்கியிருக்கா. நடந்தது. ஹவு டு யூ லிசன் டு காட், ஹவு டு யூ கெட் தட் மெசேஜ், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என் பிள்ளைங்க எல்லாரும் டாப்பர் ஆகணுங்கிறது எனக்கு ஆசை, அப்பாவா இருக்கிறதுனால என் பிள்ளை டாப்பர் ஆகணும்னு ஆசை. See, this is my desire. என்னுடைய ஆசையும் தேவனுடைய ஒரு சின்ன வாக்கு தத்துவத்தையும் இணைச்சி அதை நான் ப்ராஃபஸியா மாற்ற முடியாது. அநேக ப்ராஃபட்டுகள் செய்கிறது என்னுடைய ஜனங்களுடைய ஆசையையும் வேதத்தில் இருக்கிற ஒரு வாக்கு தத்துவத்தையும் இணைச்சி ரெண்டு பேரும் அடிச்சு இதுதான் ப்ராஃபஸின்னு சொல்வார்கள். அது அல்ல. இட் ஷுட் கம் ஃப்ரம் அபவ். இந்த கூட்டத்தில் இப்போ 10,000 பேர் இருந்தீங்கன்னா சோப்பு செலவு கட்டி இருக்கவங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னால் நான் என்ன சொல்லுது? எல்லாம் சேலையை தான் பார்ப்பாங்க, ஆண்டவர் பார்க்க மாட்டாங்க. So those things in the naatkala practice pandra Christianity is not biblical. Neenga kuri enga na enga oorla na Thoothukudiyila poi paathiruken maadu kaanaam pochina inga or kuri solla correct ah solla itna adu veetla itna number veetla maadu ketti vechirupogan kuri solugiravan oru police inspector police driver police department driver ஜீப்பை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு உள்ளே சாப்பிட போயிருந்தார், அதுக்குள்ளே தூக்கிட்டு போய் நம்பர் பிளேட்டை மாற்றிட்டான். ஹேப்பன் டூ இயர்ஸ் பேக். நான் போயிருக்கும்போது நம்பர் பிளேட் மாட்டிட்டான், கலரையும் மாற்றிட்டான். இவருக்கு இப்போ போலீஸுக்கு எப்படி போய் பதில் சொல்கிறது? ஐ லாஸ்ட் த ஜீப்பை எப்படி சொல்லு? நான் வீட்டில் சாப்பிட்டேன்னு சொல்லி இவர் போய் எஃப்ஐஆர் பண்ண முடியல. இவர் நேராக எங்கே போனாலும் தெரியுமா? எஸ்பிகிட்ட போகல, நேராக குறிச்சல்கிட்ட போகிறாரு. அவன் கரெக்டாக சொல்கிறாங்க, இந்த இடத்துல இந்த நம்பரோட இந்த கலரில் கார் இருக்கு. இவன் ப்ராஃபிட்டா? அவன் குறி சொல்லுகிறவன். ஸோ ப்ராஃபஸி என்கிற அந்த காரியத்தை சொல்லுகிறவர்கள் இந்த ரெண்டு விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய காரியங்கள் உண்டு. நான் இவர்களுக்கு சோகம் கிடைச்சிடும் சொல்கிறதில்ல. இவங்க வந்து ஒரு நம்பிக்கை ஒரு வாக்கு தத்துவம் ரெண்டையும் இணைச்சாங்க. யோசிச்சு பார்த்தாங்க, ஆண்டவரே நீர் எங்கே உயிர் வழிக்கு லாசர் வழிப்புக்கு, சரி ஆண்டவர் ஆண்டவர் லாசரை போல் எழுப்பப்படுறார். தட் இஸ் கேம் ஆஸ் அ ப்ராஃபஸி. ஸோ நான் சொல்கிறத நீங்கள் நம்பணும்னா நான் கொஞ்சம் கொதிக்கணும், கொஞ்சம் அந்த பாச பேசணும், உடனே நீங்கள் நம்பிக்கணும். ஆவியில் தான் சொல்கிறாருன்னு. நாட் நெசசரி. ஐ ப்ராஃபஸை வென் ஐ ப்ராஃபஸை ஐ டோன்ட் ஸ்பீக் இன் டங்ஸ். நோ, ஐ ஸ்பீக் இன் டங்ஸ். ஆனால் ப்ராஃபஸி சொல்லும்போது நான் கபிசாக பேசவே மாட்டேன். நோ, பிகாஸ் ஐ நோ இட் இஸ் ஃப்ரம் காட் அண்ட் திஸ் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ் டு சே. சிம்பிள். ஒரு சகோதரர் நீ பார்க்க வந்தார், பாவத்தில் இருந்தார், அவருக்கு நான் அழுதேன், மறுபடியும் போய் சரியானார். ஆனால் மறுபடியும் உங்கள் ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணுறாரு. இப்போ என்னை வந்து பார்க்க வர்றாரு ஒரு இடத்துல. நான் ஒரு சர்ச் ஓப்பனிங் போயிருக்கிறேன், அவர்கிட்ட வந்து கேட்குறேன், அவர் வந்து பிரைஸ் விளாடுன்னு நினைக்கிறேன். நான் கையை பின்னால் கேட்டுக்கிட்டு, எதுக்கு பிரைஸ் விளாடு சொல்ல சொல்கிற? கூட 6 பாஸ்டர் கூப்பிட்டு வந்துருந்தார், அப்போ தான் மலேசியாவிலேருந்து ப்ரீச் பண்ணிட்டு இருக்கேன்னா இருக்கார். அவருக்கு கொஞ்சம் வெக்கமாயிடுச்சு, தெரிஞ்சு போச்சு, அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னுட்டு. உடனே சுற்றி அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, அண்ணே காணிக்க கொண்டு வந்தேன், பெரிய கத்த டாலர் நோட்டுகளை கொண்டு வந்து தெரிகிற மாதிரி வச்சு ஒரு கவரில் வச்சு கொடுக்குறாரு. சரி, நான் ஒன்றையும் ஏற்றுக்கொள்ள, ஒன்று காணிக்க ஏற்றுக்கொள்ளலாம், உனக்கு 2 மாதம் தான் கத்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டேன். இவ்வளோ தான் நான் சொன்னேன். என் கூட நின்றவங்க தான் அதை கவனிச்சுட்டாங்க, நான் கூட தான் கவனேன். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கோபத்தில் தான் சொன்னேன், நான் 2 மாதம் உனக்கு ஆண்டர் கொடுக்குறான்ட்டு. செகண்ட் மந்த் ஹீட் ஆகிட்டு. இப்போ நான் இதுக்கு பெரிய காத்திருந்து ஜோம் பண்ணி ஒரு இட் கம்ஸ் சம் டைம் லைக் தட், பிகாஸ் வென் காட் சேஸ் இட் ஹேப்பன்ஸ் ஃபினிஷ்.
ஸோ ப்ரொஃபஸி என்று சொல்கிறதுல அநேக நேரங்களில் என்னுடைய ஆவியும் தேவனுடைய வாக்கு தத்தங்களும் கலந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனம் என்று நம்பி விடுகிறோம். அதனால தான் இப்போ தீர்க்க தரிசிகளுக்கு ஸ்கூல் நடத்துகிறவங்க என்ன சொல்கிறாங்க, ரீல் உடு ரியல் ஆயிரும், ரீல் விட்டு ரியல் ஆகிறது உடனே ப்ராஃபஸின்னு சொல்லக்கூடாது. என்னை அநேகர் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஓப்பனாக பேசுறதுனால தான். ஓகே பிரதர்.